அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி ஆசிலேட்டர் பற்றிலாம் பார்த்துருக்கோம் அந்த நாலேஜ் வச்சு நம்ம இப்போ கிறிஸ்டல் ஆசுலேட்டரை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே கிறிஸ்டல் ஆசிலேட்டர் எந்த பிரின்ஸிபலில் ஒர்க் ஆகுதுன்னா இன்வெர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படிங்கிற பிரின்ஸிபலில் தான் ஒர்க் ஆகுது நமக்கு பீசோ எலெக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் பற்றி தெரியும் என்ன பீசோ எலெக்ட்ரிக் கிறிஸ்டல் அதில் இன்வர்ஸ் பீசோஎலக்ட்ரிக் கிறிஸ்டல் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம் ஒரு கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு அதுக்கு நம்ம ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா அந்த கிறிஸ்டல் ஒரு பர்டிகுலர் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் நேச்சுரல் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும் இது அதனுடைய நேச்சுரல் குவாலிட்டி அந்த கிறிஸ்டலுக்கு ஒரு பர்டிகுலர் வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா இட் வில் ஸ்டார்ட் டு வைப்ரேட் இன் இட்ஸ் நேச்சுரல் ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஓகே இந்த கான்செப்ட்டை வச்சுக்கிட்டு இதுக்குன்னு ஒரு நேச்சுரல் ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது ஸோ அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சதுதான் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஓகே இது மாதிரி என்னென்ன கிறிஸ்டல்ஸ் இருக்குது அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா குவாட்ஸ் கிறிஸ்டல் ரோச்சலி சால்ட் அப்படின்னு நிறைய கிறிஸ்டல்ஸ் இருக்குது இந்த குவாட்ஸ் கிறிஸ்டல்லாம் கூட நம்ம வாட்சில் பார்த்துருப்போம் இது எல்லாமே வந்து ஒரு பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் தான் ஓகே நார்மலாக ஒரு ஆம்ப்ளிஃபையர் எடுத்து அதுக்கு நம்ம பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தோம்னா அப்போ அந்த ஆம்பிளிஃபையர் என்னவாக மாறிவிடும் ஆசிலேட்டராக மாறிவிடும் இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இப்போ இந்த ஃபீட்பேக்கில் எல்சி டேங்க் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் எல்சி ஆசிலேட்டர் இல்லையா இப்போ அதே இதுக்கு இந்த கிறிஸ்டலை கனெக்ட் பண்ணோம்னா ஃபீட்பேக்கில் கிறிஸ்டலை கனெக்ட் பண்ணோம்னா அந்த ஆசிலேட்டருக்கு பேர் தான் என்னென்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஓகே ஒரு ஆம்பிளிஃபயர் எடுத்து அதனுடைய ஃபீட்பேக்கில் நம்ம ஒரு கிறிஸ்டலை கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னென்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஓகேவா ஸோ இதுதான் இப்போ இந்த இதில் க்ரீனில் இருக்கிறது ஃபுல்லாகவே ஒரு நார்மல் ஆம்பிளிஃபயர் இது வந்து ஒரு காமன் எமிட்டர் ஆம்ப்ளிஃபையர் வித் ஓல்டேஜ் டிவைடர் பயஸ் நார்மலாக நம்ம எங்கே ஒரு ஆம்ப்ளிஃபையர்னு சொன்னாலுமே இந்த க்ரீன் கலரில் இருக்கிற அந்த பர்டிகுலர் இதை மட்டும் வரையலாம் ஸோ மோஸ்ட்லி எவ்ரி ஒன் வில் டிரா திஸ் ஒன்லி இந்த ஆம்பிளிஃபயரில் நம்ம ஒரு இது அவுட்புட் இந்த அவுட்புட்லேருந்து எடுத்து ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டர் மூலயமா திருப்பி இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த கிறிஸ்டல் கனெக்ட் பண்ணி ஒரு இன்புட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃபீட்பேக் இந்த ஃபீட்பேக்கில் நம்ம கிறிஸ்டலை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் தான் என்னென்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் சர்க்கியூட் ஓகே நமக்கு தெரியும் இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் வேணும் எப்படி இதில் பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரும் நமக்கு இந்த சி ஆம்பிஃபையர்னுடைய அவுட்புட் ஃபேஸ் ஷிஃப்ட் என்னென்னு தெரியும் 180 எயிட்டி டிகிரி இந்த சி amplifier OUTPUTல ஃபேஸ் ஷிஃப்ட் கொடுக்கும் இந்த crystal ஆசுலேட்டரும் ஒன் எயிட்டி டிகிரி அவுட்புட்டில் SHIFT ஷிஃப்ட் கொடுக்கும் ஸோ அதனால் 180 எயிட்டி ப்ளஸ் ஒன் எயிட்டி ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு அவுட்புட்லேருந்து வந்து இந்த லூப் முடியும் போது இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ இருக்கும்னா 360 degree டிகிரி வந்துருக்கும் இதனால் இது வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இங்கே அப்ளை பண்ணிகிட்டு இருக்கு ஓகே நெக்ஸ்ட்டு நார்மலாக இங்கே வந்து ஒரு எல்சி டேங்க் சர்க்கியூட்டையும் கனெக்ட் பண்ணலாம் கிறிஸ்டலையும் கனெக்ட் பண்ணலாம் இந்த ஃபீட்பேக்கில் எல்சி டேங்க் சர்க்கியூட்டை கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னென்னா எல்சி ஆசிலேட்டர் கிறிஸ்டலை கனெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேர் என்னென்னா கிறிஸ்டல் ஆசிலேட்டர் ஓகே இப்போ இதுதான் ஒரு ஒரு டேங்க் சர்க்கியூட் டேங்க் சர்க்கியூட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்லி அட் ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி த இம்புட் இம்பிடன்ஸ் இம்பிடன்ஸ் ஆஃபர்ட் பை தி டேங்க் சர்க்கியூட் வில் பி வெரி வெரி மினிமம் ஸோ ஒன்லி ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது அந்த ஃப்ரீக்வன்சியில் மட்டும் இங்கே இந்த மாதிரி ஃபீட்பேக்கில் கனெக்ட் பண்ணிக்கிற டேங்க் சர்க்கியூட் என்ன பண்ணுவோம்னா ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாகிடும் அந்த ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒழுங்கான ஃபீட்பேக் இங்கேருந்து இங்கே வந்து சேரும் ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில் மட்டும் தான் இந்த சர்க்கியூட் ப்ராப்பராக ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயராக ஆக்ட் பண்ணுது அப்போ தான் அந்த ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் இது வந்து சிக்னலை ஜென்ரேட் பண்ணும் ஓகேவா ஸோ ஏன் அந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்ஸியில் மட்டும் ரெசோரன்ஸ் ஏற்படுது அப்படின்னா இப்போ நம்ம இந்த எல்என்சி டேங்க் சர்க்யூட் நமக்கு தெரியும் ஸோ எல்னுடைய ரியாக்டன்ஸ்

ஒன்லி ரெசிஸ்டிவ் ரியாக்டன்ஸ் மட்டும்தான் அந்த டைமில் இந்த சர்க்யூட்டால் ப்ரொவைட் பண்ண முடியும் ஸோ அதனால தான் அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்போ இதனுடைய இம்பிடென்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் ஃபீட்பேக் நிறையா அதில் வெளியே கொடுக்க முடியுது ஓகே ஸோ ஹியர் இது வந்து ஒரு நார்மல் டேங்க் சர்க்யூட்டுக்கு கிறிஸ்டல் கிறிஸ்டல் சர்க்கியூட்டுக்கு ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டல் சிம்பல் இந்த கிறிஸ்டல் சிம்பலை ஈக்குவல் அண்ட் சர்க்கியூட்டாக மாற்றினோம்னா இப்படி தான் வரையலாம் என்னென்னலாம் இருக்கும் அதில் வந்து ஒரு சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் காரி கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் சீரியஸ் இண்டக்டன்ஸ் இருக்கும் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பேரல் கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும் இந்த சர்க்கியூட்டும் மோர்ஆர்லஸ் ஈக்குவலன் டு அ டேங்க் சர்க்கியூட் இந்த சர்க்கியூட் பார்த்தோன்னா ஒரு டேங்க் சர்க்கியூட் மாதிரி தான் இருக்குது என்ன ஒரு கெப்பாசிட்டி போல் ரெண்டு கெப்பாசிட்டி ஆட் ஆயிருக்கு அவ்வளோதான் ஓகேவா நெக்ஸ்ட் இந்த ஈக்குவலன் சர்க்கியூட் எதே எதனால இந்த கெப்பாசிட்டரி இண்டக்டர்லாம் வருது இந்த கிறிஸ்டலில் இந்த கிறிஸ்டலில் பார்த்தோம்னா நமக்கு என்னென்னலாம் இருக்குது இந்த கிறிஸ்டலுக்கான திக்னஸ் இருக்குது இந்த கிறிஸ்டலுக்கான மாஸ் இருக்குது இந்த கிறிஸ்டலுக்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வச்சு தான் இப்போ சிஎஸ்ங்கிறது ஏன் இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம்னா இ திஸ் இஸ் டியூ டு திக்னஸ் ஆஃப் தி கிறிஸ்டல் கிறிஸ்டல் திக்னஸ்னால இந்த கெப்பாசன்ஸ் நமக்கு போட்டிருக்கோம் ஓகே இந்த எல்எஸ் ஏன் வரைஞ்சிருக்கோம்னா இட் இஸ் டியூ டு மெக்கானிக்கல் மாஸ் ஆஃப் தி கிறிஸ்டல் மெக்கானிக்கல் மாஸை நம்ம எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்ட் இண்டக்டராக வரைஞ்சிருக்கோம் ஓகே இந்த கிறிஸ்டலுக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ட் லாஸ் இருக்கும் இல்லையா அதை வந்து நம்ம ஆர்எஸ்ன்னு வரைஞ்சிருக்கோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த சிபி எதனால் வரைஞ்சிருக்கோம்னா இதுக்கு மேலே ஒரு மெட்டாலிக் எலக்ட்ரோட வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் டெர்மினல்ஸ் எடுக்க ஸோ அதனால் ஏற்படுற ஒரு கெப்பாசிட்டன்ஸை தான் நம்ம சிபின்னு இங்கே வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இதில் ரெண்டு சிஎஸ்சிபி அப்படின்ற ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்டலை நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரீ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் யூஸ் பண்ண முடியும் அதை நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நமக்கு எந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சில நம்ம கிறிஸ்டலை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டு ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி என்னென்னா சீரியஸ் ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எஃப்எஸ் அண்ட் பேரல் ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி எஃப் பி இதில் ரெண்டு ஃப்ரீ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் நமக்கு எது வேணுமோ அந்த ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் நம்ம கிறிஸ்டல் ஆசிலேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே நார்மலாக எனி டேங்க் சர்க்கியூட் ஒரு டேங்க் சர்க்கியூட்னு எடுத்துகிட்டோம்னா அதனுடைய ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினுடைய ஃபார்முல என்னென்ன எஃப்எஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ பை ரூட்டு எல்சி ஓகே இங்கே நம்ம சீரீஸ் ரெசுனன்ஸ் வேணும்னா நம்ம இந்த சீரீஸில் இருக்கிற ரெசிஸ் காரி இண்டக்டன்ஸையும் கெப்பாசிட்டன்ஸையும் நம்ம இந்த ரூட் எல்சியில் போட்டிருக்கோம் தட் இஸ் series resonance frequency Fs equal to 1 by 2 pi root of Ls Cs. In okay, ma. Next, parallel resonance frequency is the formula formula, 1 by 2 pi root of Ls and uh, the combination of this uh, Cs and Cp, these two combine combined one is C equivalent is C equivalent equal to Cp into Cs divided by Cp plus Cs. Okay. So, this is what the difference between your series resonance frequency and uh, parallel resonance frequency. இ நார்மலாக பார்த்தோம்னா எப்பயுமே பேரல் ரெசுனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வில் பி லார்ஜர் தென் சீரியஸ் ரெசுனன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஒன் மோர் இம்பார்ட்டண்ட் கான்செப்ட் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னோடைய ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட்டட் பை மீன்ஸ் ஆஃப் திஸ் கிறிஸ்டல் ஆசுலேட்டர் வில் பி இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி கிறிஸ்டல் திக்னஸ் ஓகே இதுவும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டண்ட் ஐடியா யூ ஷுட் ஹாவ் அ வென் யூ திங்க் அபவுட் கிறிஸ்டல் ஆசுலேட்டர் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம வந்து கிறிஸ்டல் ஆசலேட்டர்னால் எதை பிரின்ஸிபலாக வச்சு ஒர்க் ஆகுது இன்வர்ஸ் பீசோ எலக்ட்ரிக் எஃபெக்டு ஏன்னால் இந்த கிறிஸ்டலுக்குனே ஒரு நேச்சுரல் ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது நார்மலாக எப்படி ஒரு டேங்க் சர்க்கியூட்டுக்கு ஒரு ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குமோ இந்த கிறிஸ்டலுக்கே ஒரு நேச்சுரல் ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்போ நம்ம இதே யூஸ் பண்ணிடலாமே எதுக்காக இந்த இந்த இதுக்கு வந்தோம் அப்படின்னா நார்மலாக டேங்க் சர்க்யூட் எல்சியினுடைய ரெசொனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வில் வேரி வித் டைம் அண்ட் டெம்ப்ரேச்சர் இது ஸ்டேபுளான ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கிடையாது நார்மல் என்என்சி காம்போனண்ட்டை கனெக்ட் பண்ணோம்னா பட் அதுவே கிறிஸ்டல் ஆசிலேட்டரை கனெக்ட் பண்ணோம்னா இதனுடைய ரெசொனன்ஸ் ஃப்ரீக்குவன்சி வந்து ஆல்வேஸ் ஸ்டேபிள் ஏன்னா இதனுடைய நேச்சுரல் குவாலிட்டி ஆஃப் ரெசொனன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ அதனால் இந்த ஆம்பு இந்த ஆசிலேட்டர் கிறிஸ்டல் ஆசிலேட்டர் வில் பி ஆல்வேஸ் ஹைலி ஸ்டேபிள் ஆசிலேட்டர் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது எப்படி இதனுடைய இதுதான் அதனுடைய சர்க்கியூட்டுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் இதனுடைய ஈக்குவலன் சர்க்கியூட் என்னன்னு பார்த்தோம் இந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்து இதில் ரெண்டு டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது வீ கேன் ஃபிக்ஸ் எனி ஒன் ரெஸ்டாரென்ட்ஸ் ஒன் இஸ் சீரியஸ் ரெஸ்டாரென்ட்ஸ் அப்புறம் இன்னொன்று வந்து பேரலல் ரெஸ்டோரென்ட்ஸ்ன்னு பார்த்தோம் ஓகே ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டமிசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ